அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. சுபஹி தொழுவதில் எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றன. பிள்ளைகளையும் சுபஹி தொழ பழக்க வேண்டும். குழந்தை பருவத்திலேயே தானம் தர்மம் செய்யும் பழக்கம் பிள்ளைகளுக்கு ஏற்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒழுங்கு முறைகளை கற்பித்து தர வேண்டும். முக்கியமாக நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் நல்ல விளக்கம் கொடுக்க வேண்டும். அல்லாஹுவுக்கு பயப்பட வைக்க வேண்டும். சிறு வயதிலேயே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அடுத்தவர்களின் ஒரு துரும்பை கூட எடுத்தால் உன்னை அல்லாஹ் சுடுவான் என சொல்லி சிறு வயதில் எங்களை பயமுறுத்தினார்கள். அந்த பயம்தான் இன்றும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி நம் பிள்ளைகளை ஒழுங்கு பிரகாரம் நாம் வளர்த்து வர வேண்டும். இதெல்லாம் ஷரியத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் பிள்ளைகளை வளர்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். பொதுவாக பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். பிள்ளைகளிடம் பெற்றோர் அன்பாய் இருந்து அவர்களுக்கு அன்பாய் இருக்க வேண்டிய முறையை பழக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றோருக்கு மரியாதையுடன் இருக்க பழக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றோருக்கு பயபக்தியுடன் இருக்க பழக்க வேண்டும். சிறு குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன. சிறு குழந்தைகள் சைக்கிணைகள் மூலம் பற்பல விஷயங்களை போதிக்கின்றார்கள். சிறு குழந்தைகள் இயற்கைக்கு ஒப்பானவர்கள். சில நேரம் சிரிக்கின்றார்கள், சில நேரம் அழுகின்றார்கள், சில நேரம் பேசாதிருக்கின்றார்கள். இவற்றின் மூலம் பற்பல விஷயங்களை உண்மைகளை போதிக்கின்றார்கள். எனவே சிறு குழந்தைகள் மீது அன்புடனும் கனிவுடனும் பழக வேண்டும். சிறு குழந்தைகளை அடிப்பவர்கள் மிருகத்தன்மையுடையவர்கள். சிறு பிள்ளைகளை அன்புடன் நடத்துங்கள். சங்கைமிகு ஷேகநாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் ஆன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அருளுரையிலிருந்து.